இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி பத்திரிகைகளோர் பார்வை பகுதியின் இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் இன்றைய தினம் திங்கட்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாள் தொடங்கும் டெஸ்டமோல்டம் இருந்து இன்றைய பத்திரிகைகளில் ஒரு பார்வை பகுதி உங்கள உங்களோடு வந்து இணைய காத்திருக்கிறது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான நாளேடுகள் அந்த வகையில் நம்மிடம் தினக்குரல் பத்திரிகை இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளிவந்திருக்கக்கூடியவை வெளிநாடுகளில் இயங்கும் தமிழ் அமைப்புகளுக்கு தடை இலங்கை அரசு அதிரடி விசேட வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தி ஏழு அமைப்புகள் இருநூற்றி முன்னூற்றி எண்பத்தி எட்டு தனிநபர்கள் ஐம்பது முஸ்லீம் நபர்களும் இதில் அடக்கம் என்ற ஒரு செய்தி தனிமையில் இருந்த ஆனொருவர் அதிகாலையில் வெட்டி படுகொலை புத்தூர் பகுதியில் பயங்கரம் யாழில் அடுத்து வரும் நாட்களில் தொற்றாளர்கள் அதிகரிக்கும் ஆபத்து பாட்பண்ணை கிராமம் முற்றாக முடக்கம் அரச அதிபர் தகவல் யாழ் கல்வி வளைய பாடசாலைகள் அனைத்தும் ஒரு வாரத்துக்கு பூட்டு வடக்கில் நேற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி திருநெல்வேலி சந்தை கொத்தனி இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு கொரோனா புதுவருடத்தில் வருடத்தில் ஒன்று கூடல்களுக்கு தடை மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் பலி கிளிநொச்சியில் சோகம் இருபது நாட்களுக்கான எரிபொருள் கையிருப்பில் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய தலைவர் தெரிவித்தார் என்ற செய்தியும் இந்தியா ஆதரிக்கும் என ஒருபோதும் கூறவில்லை விளைவகார அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் என்ற செய்தி ஆயிரத்தி ஐநூறாவது நாளை எட்டிய காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் என்ற செய்திகள் இன்றைய தினம் முற்பக்கத்தில் பிரதானமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முழுமையான செய்திகளை பார்க்கும் போது வெளிநாடுகளில் இயங்கும் தமிழ் அமைப்புகளுக்கு தடை இலங்கை அரசு அதிரடி விசேட வர்த்தமானி என்ற செய்தி வெளிநாடுகளில் இருந்து இயங்கும் ஏழு தமிழ் அமைப்புகளுக்கும் சுமார் ஐம்பது வரையிலான இஸ்லாமியர்கள் உட்பட முன்னூற்றி எண்பத்தி எட்டு தனிநபர்களுக்கும் இலங்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இடப்பட்டு பாதுகாப்பு செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிவித்தலுக்கு அமைய பிரித்தான் பிரித்தானியா தமிழர் பேரவை கனடிய தமிழர் பேரவை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் தமிழர் பேரவை கனேடிய தமிழர் தேசிய அவை தமிழ் இளைஞர் அமைப்பு மற்றும் உலகத் தமிழ் உலகத்தமிழ் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய அமைப்புகளை இவ்வாறு தடை பெயர்களும் தடைப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களில் ஐம்பது பேர் வரையிலானோர் இஸ்லாமியர்களாவர் இவர்களது பெயர் விவரங்கள் இந்த விசேட அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டின் நாற்பத்தி ஐந்தாம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதியின் பிரகாரம் பெயர் குறிப்பிட்ட ஆட்களின் நிரலுக்கான திருத்தம் என்ற தலைப்பில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இருபத்தி ஐந்தாம் இலக்க அதிபிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஆட்களின் திருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆண்டுக்கு முன்னரான மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் புலம்பெயர் அமைப்புகள் பலவற்றுக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தனிநபர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த நல்லாட்சி காலப்பகுதியில் பிரித்தானிய தமிழர் பேரவை கனேடிய தமிழர் பேரவை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் உலக தமிழர் பேரவை கனடிய தமிழர் தேசியவை தமிழ் தேசிய அவை தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட அமைப்புகளின் தடை நீக்கப்பட்டிருந்தது அதேவேளை இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கான தடையும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் அமைப்புகளுக்கும் புலம்பெயர் தனிநபர்களுக்கும் மீண்டும் தடை விதிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது யாழில் அடுத்து வரும் நாட்களில் தொற்றாளர்கள் அதிகரிக்கும் ஆபத்து பாட்பண்ணை கிராமம் முற்றாக முடக்கம் அரசு அதிபர் தகவல் என்ற செய்தி திருநெல்வேலி பாட்பண்ணை கிராமம் கண்காணிப்பு வலயமாக மாற்றப்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் வெளியேறுவதும் உள்ளே செல்வதும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் க மகேஷன் தெரிவித்திருந்தார் நேற்று இடம்பெற்ற கொரோனா செயலணி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் மேற்படி விடயத்தை அவர் கூறியிருந்தார் திருநெல்வேலி முத்துத்தம்பி வித்தியாலயம் மற்றும் திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரி என்பன மு மறு அறிவித்தல் வரை மூடப்படுகின்றன அந்த பகுதியிலிருந்து அத்தியாவசிய சேவை மற்றும் தொழில் நிமித்தம் வெளியில் செல்பவர்கள் அலுவலக அடையாள அட்டையை காண்பிக்க பயணிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் திருநெல்வேலி பாட்பண்ணை கிராமத்தில் நேற்று முன்தினம் ஐம்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போல யாழ் கல்வி வலய பாடசாலைகள் அனைத்தும் ஒரு வாரத்துக்கு பூட்டு யாழ்ப்பாண கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் ஒரு வாரத்துக்கு மூடப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேஷன் அவர்கள் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நாளையிலிருந்து அதாவது இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு மூடப்படுவதாக தெரிவித்துள்ளார் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை சுகாதார தரப்பினருடன் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை யாழ் கல்வி வளைய பாடசாலைகள் உள்ள இடர் காலத்தை கருத்தில் கொண்டு பாடசாலைகள் செயல்பாடுகளை இடைநிறுத்துவதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வி வளையம் தவிர்த்த ஏனைய கல்வி வளையங்களின் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் வளமை போல் இடம்பெறும் எனவும் தற்போது இடர் இடர்நிலைமையின் பொருட்டே யாழ்ப்பாண கல்வி வளைய பாடசாலைகள் ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தப்படுவதாகவும் எனினும் அந்த ஒரு வார கல்வி செயற்பாடுகள் தொடர்ந்து வருகின்ற விடுமுறை நாட்களின் போது அவை மீள் நிரப்பப்படும் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கில் நேற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி வடமாகாணத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளில் பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உள்ளதாக போதனா வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னூற்றி எழுபது பேருக்கு கொரோனா கோவிட் பரிசோதனைகள் இதன்போது வடமாகாணத்தில் பன்னிரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டம் ஒன்பது பேருக்கும் வவுனியா மாவட்டம் மூன்று பேருக்கும் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டிருந்தது திருநெல்வேலி சந்தை கொத்தனி இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு கொரோனா திருநெல்வேலி பொதுச்சை மற்றும் அதனை சூழ உள்ள வர்த்தக நிலையங்களோடு தொடர்புபட்ட நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு இதுவரை கோவிட் வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் யாழ் குடாநாட்டில் தற்போது அதிகரிக்கும் கோவிட் நிலைமை தொடர்பில் நேற்று மாவட்ட அரசு அதிபர் க மகேஷன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது திருநெல்வேலி பொதுச்சந்தையில் கடந்த மாதமும் எழுமாற்றாக பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்ட போது கோவிட் வைரஸ் தொற்றுடன் எவரும் அடையாளம் காணப்படவில்லை இந்த மாதமே தொற்று தீவிரமாக பரவலடைந்துள்ளது திருநெல்வேலி பொதுச்சந்தையில் தொடர்ந்தும் பிசிஆர் பரிசோதனைகள் நடைபெறும் இதே காலத்தில் ஏனைய சந்தைகளும் கண்காணிக்கப்படும் அதே நேரம் யாழ் மாநகரில் மூடப்பட்டுள்ள வர்த்தக நிலையத்தினரை சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு வழக்கமான நிகழ்வுகளை ரத்து செய்யுமாறும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவிட்டுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு செய்தியாக புது வருடத்தில் ஒன்று கூடல்களுக்கு தடை தமிழ் சிங்கள புது வருடத்தினை முன்னிட்டு பாரிய ஒன்று கூடலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பயண கட்டுப்பாடுகள் அமல்படுத்துவது தொடர்பில் எவ்விதமான தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை நாட்களில் பயணக் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இருப்பினும் கோவிட் தொற்று பரவாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பாரிய ஒன்று கூடல்கள் தடை செய்யப்படும் விடுமுறை நாட்களில் தற்போதுள்ள சுகாதார வழிகாட்டலை கண் கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்கு பொதுமக்கள் வலியுறுத்தப்படுவார்கள் இக்காலப்பகுதிகளில் பயணக் கட்டுப்பாடுகளுடன் குடும்ப ஒன்று கூடல்களை தடுக்கும் என்பதால் அவற்றை செயற்படுத்துவதற்கு எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புத்தாண்டு ஆரம்பமாவதற்கு முன்பாக சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து போலீசார் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர் புத்தாண்டு காலப்பகுதியில் பொதுமக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார் நாட்டில் கோவிட் தொற்றின் அச்சுறுத்தல் காரணமாக இன்னும் காணப்படுகிறது அதனால் சுகாதார வழிகாட்டல்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இருபது நாட்களுக்கான எரிபொருள் கையிருப்பில் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவன தலைவர் தெரிவித்தார் என்று செய்தி சுயஸ் கால்வாயினூடாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளமையினால் நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் குறைந்தது இருபது நாட்களுக்கான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தின் இலங்கை பெட்ரோலிய நிறுவன தலைவர் உவாய்ஸ் முகமட் தெரிவித்திருந்தார் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவன மேலதிகமா முனையம் மேலதிகமான எரிபொருளை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவற்றை ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எரி எரிபொருள் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்தியா சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அதிகமாக அறுபத்தைந்து வீதமான எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அதனால் கால்வாயினூடாக கப்பல் போக்குவரத்துக்கான தடை மூலம் எவ்விதமான பாதிப்பும் நாட்டுக்கு ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனிமையில் இருந்த ஆனொருவர் அதிகாலையில் வெட்டி படுகொலை புத்தூர் பகுதியில் பயங்கரம் யாழ்ப்பாணம் புத்தூர் வீரவாணி பகுதியில் தனிமையில் வசித்து வந்த ஆனொருவர் இனம் தெரியாதவர்களினால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் புத்தூர் வீரமணி பகுதியினைச் சேர்ந்த துரைராசா சந்திரகோபால் வயது ஐம்பத்தி ரெண்டு என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்பகையே கொலை செய்வதற்கான காரணமாக அமைந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேபோல மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் பலி கிளிநொச்சியில் சோகம் கிளிநொச்சியில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக பலியாகியுள்ளார் இச்சம்பவம் நேற்று அதிகாலை ஏழு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த அவர் தனது குடும்பத்தோடு புளியம்போக்கனை கோவிலுக்கு செல்வதற்காக மின்சார சுத்திகரிப்பு இயந்திரத்தினை இயந்திரத்தினால் கல்வி கொண்டிருந்த வேளையில் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் திடீரென மின்னுழுக்கு ஏற்பட்டு குடும்பஸ்தாரை தாக்கியுள்ளது இதன்போது மின்சாரம் தாக்கிய நபர் மயங்கி விழுந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது ஒரு பிள்ளையின் தந்தையான ராசலிங்கம் ஜெயபாலன் வயது முப்பத்தி ரெண்டு என்ற நபர் மரணமடைந்துள்ளார் முறையற்ற வகையில் சுத்திகரிப்பு இயந்திரத்திற்கு மின் இணைப்பு வழங்கியதனால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இனி இந்தியா ஆதரிக்கும் என ஒருபோதும் கூறவில்லை வெளிவகார அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் என்ற செய்தி இந்தியா இலங்கைக்கு ஆதரவு அளிக்கும் என நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வெளிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தான் கூறியது தவறாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியா எங்களுக்கு ஆதரவு ஆதரவளிக்கும் என நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை நான் கூறியது தவறாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது நான் இந்திய பிரதமரின் வார்த்தைகளையே எதிரொலித்தேன் அவர் இந்தியா இலங்கைக்கு எந்த அநீதியும் இழைக்காது என கூறியிருந்தார் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என விளிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் சிலர் மொழிபெயர்ப்பின் போது ஒரு பத்திரிகையாளர் இந்தியா இலங்கைக்கு ஆதரவு அளிக்கும் என நான் தெரிவித்ததாக கருதிவிட்டார் இது இலங்கையில் தலைப்புச் செய்தியாக மாறிவிட்டது இந்திய ஊடகங்களும் அதனை செய்தியாக்கின எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களை நாடு கடத்துவதை நிறுத்துங்கள் ஜெர்மன் அரசிடம் வேண்டுகோள் தமிழர் புகலிட தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை இலங்கைக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ஜெர்மன் அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் ஜெர்மன் அரசுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புகலிட கோரிக்கையாளர்களை பெருமளவு இலங்கை தமிழர்களை மார்ச் முப்பதாம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு ஜெர்மன் அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிந்து நாங்கள் பெரும் மனக்கலக்கம் அடைந்துள்ளோம் ஜெர்மனியில் உள்ள தமிழ் சமூகத்திற்கு இது ஏற்படுத்தக்கூடிய வேதனை அச்சங்களிற்கு அப்பால் இலங்கையில் பெற்ற இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வை காண்பதற்கான சர்வதேச சமூகத்தின் நடவடிக்கைகள் மீதும் இது கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜெர்மனி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கிய ஒரு வார காலத்திற்குள் அந்த அரசாங்கத்திடமிருந்தே புகலிடம் கோரும் புகலிட கோரிக்கையாளர்களை அந்த அரசாங்கத்தின் கரங்களால் ஒப்படைப்பதற்கு ஜெர்மன் முயல்வது முற்றிலும் எதிர்மாறான செய்தியை தெரிவிப்பதாக அமையும் இதன் காரணமாக புகலிட கோரிக்கையாளர்களின் உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த தவறான முடிவை உடனடியாக பரிசீலனை பரிசீலனை செய்யுமாறு ஜெர்மன் அரசாங்கத்தை கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறது என தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறாவது நாளை எட்டியது வவுனியாவில் சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் நேற்றுடன் ஆயிரத்தி ஐநூறு நாட்களை எட்டியுள்ளது இதனை முன்னிட்டு நேற்று காலை கவனிப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா கந்தசாமி ஆலயத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நினைவாக வழிபட்டு வழிபட்டு தேங்காய் அடித்து வணங்கிவிட்டு அங்கிருந்து வணிகோட்டு கூபுர வீதி ஊடாக ஊர்வலமாக வந்த வவுனியாவில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் நேற்றுடன் ஆயிரத்தி ஐநூறு நாட்களை எட்டியுள்ளது இதனை முன்னிட்டு நேற்று காலை கவனீர்ப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா கந்தசாமி ஆலயத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நினைவாக வழிபட்டு தேங்காய் அடித்து வணங்கிவிட்டு அங்கிருந்து மணிக்கோட்டு கூபுர வீதியின் இந்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது எங்கே எங்கே பிள்ளைகள் எங்கே வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் ஓமந்தையில் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே போன்ற பல்வேறு ஆன கோஷங்களை எழுப்பியவாறு சமூக இடைவெளிகளை பேணி இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டக்காரர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியாவின் கொடிகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் தங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உயிரிழந்ததும் தெரிந்தது இவை தவிர தினக்குரல் பத்திரிகையில் என்ன விலை செலுத்தியேனும் பொறுப்பு ஜெனீவாவின் புதிய தீர்மானம் என்ற செய்தி உட்பக்க செய்தியாக இரண்டாம் பக்கத்தில் அது இருக்கிறது இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முப்பதில் ஒன்று தீர்மானத்தை அரசாங்கம் வாபஸ் பெற்றமையே கடந்த வாரம் புதியதும் இதனைவிட இருமலங்கு கடுமையானதுமான தீர்மானத்தை ஐநா பேரவை உள்ளிருத்துக் கொள்வதற்கு வழிவகுத்தது என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன இலங்கை முப்பதில் ஒன்று தீர்மானத்திலிருந்து விலகுவதாக தெரிவித்தார் இது ஒரு திருப்புமுனையாக முனையாக அமைந்ததுடன் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவானது தீர்மானம் முப்பதில் ஒன்றை அடிப்படையாக கொண்ட முக்கிய கொள்கைகளில் உறுதியுடன் இருப்பதற்கான இந்த நிலைப்பாட்டை எடுக்க தூண்டியதெனவும் அவர்கள் கருதுவதாக தென்படுகிறது புதிய தீர்மானம் கடந்த கால குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் பொதுமக்கள் செயற்பாடுகளை இராணுவமயமாக்குதல் ஊடகங்களை மிரட்டுதல் சிவில் சமூகம் மற்றும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் சமூகங்களை ஓரம் கட்டுதல் ஆகியவற்றிற்கான பொறுப்புணர்வை தடுப்பதற்கான பதிலளிக்கக்கும் கடப்பாடு அரசியல் தடைகள் போன்ற வழக்கமான கவலைகளை கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த தீர்மானம் அனைத்தையும் உள்ளடக்கிய கட்டளைக்கு உருமாற்றம் செய்துள்ளதென சுட்டிக்காட்டப்படுகிறது இதன் பிரகாரம் விடுதலை புலிகளின் துஷ்பயோகங்களுக்கு அரசாங்கம் ஒரு பொறுப்புக்குரல் செயல்முறையை அமுல்படுத்தல் என்று ஒருவர் கருத முடியும் அது தீர்மானத்தின் செயற்பாட்டு பத்தி நான்கில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயதும் தீர்மானத்தின் அதிகளவு உணர்ச்சிகளை எழுப்பக்கூடிய பகுதி புதியதும் இரட்டை மடங்கானதுமாகும் தகவல் மற்றும் ஆதாரங்களை ஒருங்கிணைத்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றுக்கான ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஆற்றலை மேலும் வலுப்படுத்துதல் முதலாவது முக்கிய விடயமாகும் அத்துடன் இத்தீர்மானம் முப்பது ஒன்றில் முன்மொழியப்பட்ட சர்வதேச நீதிமன்றத்தை அதிக அளவுக்கு படுத்தியதாக அமைந்திருக்கிறது எனவும் இந்த இரண்டு தீர்மானங்களின் இறுதி இலக்கு ஒன்றே என்பதும் தெளிவாக தென்படுவதாக அவதானிகள் தெரிவிக்கின்றன அதாவது ஆட்கள் மீது வழக்கு தொடுத்தல் விசேடமாக என்ன விலை செலுத்தியாயினும் இராணுவத்தையும் அரசியல் தலைமையையும் இலக்கு வைத்தல் என்பனவும் இரண்டாவதாக எதிர்கால பொறுப்புக்குரல் செயல்முறைகளுக்கான உபாயங்களை உருவாக்குதல் போன்ற விடயங்களை உள்ளடக்கி அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் எதிர்வரும் மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் தெளிவாக இது மிகவும் தீவிரமானது மற்றும் வரவிருக்கும் மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் இது மிகவும் பாரதூரமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் என்பது தெளிவானது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட செயலகத்தை அமைக்க வேண்டும் என்பதும் நடப்பு வருடத்திற்கு இரண்டு கோடியே எண்பத்து ஐந்து லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகின்றது எனவும் செயலகம் விசாரணையாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படப்பட உள்ளது வழக்கமான பட்ஜெட்டில் இருந்து ஒதுக்கீடு ஐநாவின் ஐந்தாவது குழுவால் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் இத்தகைய செயலகம் உலகளாவிய நியதிகள் நியாயாதிக்க எல்லைகளை கொண்ட நாடுகளின் பயன்பாட்டிற்கான ஆதாரங்களை சேகரிக்கும் எனவும் இதன் விளைவாக இராணுவ அதிகாரிகள் வெளிநாட்டு நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படும் போது கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்த்துள்ள நேரிடும் எனவும் கூறப்படுகிறது அத்துடன் இதே அச்சுறுத்தல் பிரிவினைவாத போருடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் சிவில் தலைமைக்கும் பொருந்தும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது முற்பக்க மற்றும் பிரதான செய்திகளாக வெளிவந்திருக்கக்கூடியவை ஏனைய பத்திரிகைகளை பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் தொற்றாளர்கள் எண்ணிக்கை யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் மாவட்ட செயலாளர் அபாய அறிவிப்பு என்ற பிரதான செய்தியை தலைப்பை தாங்கி வந்திருக்கிறது மற்றும் திருநெல்வேலி பாட்பண்ணை அபாய வலயமாக அறிவிப்பு கிட்டுப்பூங்கா முகப்பு எரிந்து நாசம் பிசிஆருக்கு முண்டியடிப்பு என்ற ஒரு செய்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பேரின் மாதிரிகள் பிசிஆர் பரிசோதனைக்கு முன்னூற்றுக்கு அறுபதுக்கும் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பட்டியலில் என்ற செய்தி புத்தூரில் தனித்து வசித்தான் வெட்டி படுகொலை நேற்று அதிகாலை கொடூரம் காங்கேசன் துறையில் திடீர் என திரவப்படிவு ஆராய்கிறது நாரா வாகனம் கழுவியர் மின் கழுவியவர் மின் தாக்கி சாவு கிளிநொச்சியில் சோகம் குடும்பத்தலைவர் திடீரென உயிரிழப்பு பயனாளர்கள் பட்டியல்களை மக்களுக்கு காட்டாதீர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் அரசியல் தரப்பு நிவாரண பட்டியல் மாற்றம் துருவுகின்றது ஆணைக்குழு யாழ்ப்பாணம் கல்வி வளைய பாடசாலைகளுக்கு பூட்டு போதனா மருத்துவமனையில் நேற்றும் ஆறு பேருக்கு தொற்று வடக்கில் பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தி யாழ் மாவட்ட செயலாளர்களுடைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் என்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கொரோனா தொற்று அதிகரிப்பின் அதிகரிப்பு அதிகரித்து பின்னர் குறைவடையும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் கா மகேஷன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்துள்ளது அதையடுத்து யாழ்ப்பாணம் கல்வி வளைய வணிகம் யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் மட்டும் நூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது அதையடுத்து யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை சிறப்பு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த மாதம் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது சுய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அடுத்து வரும் நாட்களுக்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பின்னர் அது குறைவடையும் நல்லூர் மற்றும் யாழ்ப்பாண மாநகர சுகாதார பிரிவுகளில் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது திருநெல்வேலி பாட்பண்ணை பிரதேசம் கண்காணிப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கல்வி வலய பாடசாலைகளுக்கு பூட்டு யாழ்ப்பாணம் கல்வி வளையத்துக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் ஒரு வாரத்துக்கு மூடப்படுகின்றன என்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் கா மகேஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்துள்ளது அதை அடுத்து யாழ்ப்பாணம் கல்வி வளைய பாடசாலைகள் அனைத்தும் ஒன்றில் இருந்து ஒரு வாரத்துக்காக இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு மூடப்படுகிறது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணம் கல்வி வலய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கும் யாழ்ப்பாணம் கல்வி வலையம் தவிர்ந்த ஏனைய கல்வி வலையங்களில் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் வளமை போன்று நடைபெறும் போதனா மருத்துவமனையில் நேற்றும் ஆறு பேருக்கு தொற்று வடக்கில் பன்னிரண்டு பேருக்கு கொரோனா வடக்கு மாகாணத்தில் நேற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் ஆறு பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சுகாதார பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் இது குறித்து மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒன்பது பேருக்கும் வவுனியா மாவட்டத்தில் மூன்று பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆறு பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் தெலிப்பலை மற்றும் ஊர்காவல்துறை அதிகா ஆதார மருத்துவமனைகளில் தலா ஒருவரும் தொற்றுடன் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் காணப்பட்டவர்களில் நான்கு பேர் நோயாளர்கள் ஒருவர் தாதிய பயிற்சியாளர் ஒருவர் பணியாளர் எனவும் தெரிவிக்கப்பட்டது வவுனியா மாவட்டத்தில் வவுனியா பொது மருத்துவமனையில் இருவருக்கும் வவுனியா தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி பாட்பண்ணை அபாய வலயமாக அறிவிப்பு அபாய இடர் வலயமாக திருநெல்வேலி பாட்பண்ணை பிரதேசம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறவோ அல்லது உள்நுழையவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மகேஷன் தெரிவித்துள்ளார் தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது திருநெல்வேலி முத்துத்தம்பி வித்யாலயம் மற்றும் திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரி என்பவை மறு அறிவித்தல் வரை மூடப்படுகின்றன அந்த பகுதியில் இருந்து அத்தியாவசிய சேவைகள் மற்றும் தொழில் நிமித்தம் செல்பவர்கள் அலுவலக அடையாள அட்டைகளை காண்பித்து பயணிக்க முடியும் சிறப்பு காரணங்களுக்காக கிராமத்தில் இருந்து வெளியே செல்வோர் பொது சுகாதார பரிசோதகர்களிடம் விண்ணப்பித்து அனுமதி கிடைத்தால் பயணிக்க முடியும் அதேவேளை யாழ்ப்பாண நகரம் மற்றும் திருநெல்வேலி நகர் கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மாணவர்கள் எவருக்கேனும் தொற்று உறுதி செய்யப்பட்டால் பாடசாலை செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் கிட்டுப்பூங்கா முகப்பு எரிந்து நாசம் என்ற செய்தி நல்லூரில் உள்ள கிட்டுப்பூங்கா சங்கிலியன் பூங்காவின் முகப்பு பகுதி நேற்றிரவு திடீரென தீப்பெற்றி முற்றாக எரிந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு பத்து மணியளவில் நடந்தது முகப்பு பகுதியில் தீயை அவதானித்தவர்கள் அது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு அறிவித்தனர் அவர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்ற போதும் அது பயனளிக்கவில்லை யாழ் மாநகர சபை தீயணைப்பு வாகனம் அந்த சமயம் வெளியே சென்றிருந்ததால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படவில்லை மின் ஒழுக்கோ வேறு தீப்பற்றும் வாய்ப்புகளோ இல்லாததால் யாரேனும் முகப்புக்கு தீ வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது பிசிஆருக்கு முண்டியரிப்பு யாழ்ப்பாணம் நகர வர்த்தகர்கள் மற்றும் வர்த்தக நிலைய பணியாளர்களுக்கு நேற்று பி பரிசோதனைக்கான மாதிரிகள் எடுக்கப்பட்டன எனினும் அங்கு தனிநபர் இடைவெளி கடைபிடிக்கவில்லை அந்த ஒளிப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தமையும் கடுமையான விமர்சனங்களும் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பட்டியலில் இலங்கையில் தடை செய்யப்பட்ட தனிநபர்கள் என முன்னூற்றி அறுபது பேரின் பெயர் பட்டியல் இலங்கை அரசால் வெளியிடப்பட்டுள்ளது ஏழு புலம்பெயர் அமைப்புகளும் இதில் தடை செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்னவின் ஒப்பத்துடன் வெளியான பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதியிட்ட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி ஐந்தாம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதியின் பிரகாரம் பேர் குறிப்பிட்ட ஆட்களின் நிரலுக்கான திருத்தம் என்ற தலைப்பில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்பதாம் திகதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இருபத்தி ஐந்தாம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள பெயர் குறிப்பிட்ட ஆட்களின் நிரல் இதில் திருத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது பழைய மருத்துவமனை பொறுப்பதிகாரி மருத்துவர் சி சிவரூபனின் பெயரும் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் தமிழர் பேரவை கனடிய தமிழர் பேரவை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் உலக தமிழர் பேரவை கனடிய தமிழ் தமிழர் தேசியவை தமிழர் தேசிய அவை தமிழ் இளையோர் அமைப்பு உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய அமைப்புகளும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் பின்னணியில் புலம்பெயர் அமைப்புகளும் நபர்களும் உள்ளனர் என்று இலங்கை அரசு தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தவை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னரான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்காலத்தில் புலம்பெயர் அமைப்புகள் பலவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த நல்லாட்சி கால பகுதியில் பிரிட்டன் தமிழர் பேரவை கனடிய தமிழர் பேரவை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் உலக தமிழர் பேரவை கனடிய தமிழர் தேசிய அவை தமிழ் தேசிய அவை தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் உலகத் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட அமைப்புகளின் தடை நீக்கப்பட்டிருந்தது அத்துடன் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கான தடையையும் கடந்த நல்லாட்சி அரசால் நீக்கப்பட்டிருந்தது மீண்டும் அந்த அமைப்புகள் மற்றும் நபர்களுக்கு தடை விதிப்பதற்கு தற்போதைய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது புத்தூரில் தனித்து வசித்து வந்த ஆண் படுகொலை ஏற்கனவே பார்த்த அந்த செய்தி வந்திருக்கிறது மறுபடி அது தவிர காங்கேசன்துறையில் திடீரென படிவு ஆராய்கிறது நாரா காங்கேசன்துறை கடற்பரப்பில் இடம் தெரியாத திரவப் படலம் ஒன்று காணப்படுகிறது என்றும் அது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காங்கேசன்துறை கடலில் காணப்பட்ட பொருள் மீன் இனங்களின் உணவுப் பொருள் என்று தேசிய நீர்வாழ் உயிரினங்களின் அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மீன் இனங்களின் ஓர் அங்க உணவுப் பொருளாக காணப்படும் டயட்ரம் எனும் இந்த உணவுப் பொருள் கடல் நீரில் நைதரசன் குறையும் போது ஆக்சி ஏற்றப்பட்டு கடல் நீரில் மிதக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திரவ படலத்தின் மாதிரிகள் யாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவால் நேற்று மாலை எடுக்கப்பட்டன இந்த மாதிரிகள் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு நாரா நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த திருவப்படலம் தொடர்பில் ஆய்வுகளின் பின்னர் தீர்மானத்திற்கு வர முடியும் என்றும் யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு இவ்வாறு தெரிவித்திருந்தது பயனாளர்கள் பட்டியல்களை மக்களுக்கு காட்டாதீர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் அரசியல் தரப்பு என்ற செய்தி வீட்டு திட்டங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளின் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு வீடு திட்டங்களுக்கான தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளின் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவற்றை காட்சிப்படுத்த வேண்டாம் என்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆளும் தரப்பின் ஓர் அரசியல் குழு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பயனாளிகள் தெரிவு சுதந்திரமாக இடம்பெறவில்லை என்றும் ஆளும் கட்சி அரசியல்வாதி மற்றும் அவரது உறவினர்களால் இவற்றில் தலையீடு காணப்படுகின்றன என்றும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இவ்வாறானதொரு நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான திருமதி சார்ல்ஸ் பயனாளிகள் தெரிவு பட்டியலை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று பணிப்புரை விடுத்திருந்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் செயலார் செயலாளரால் இந்த பணிப்புரை பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதற்கு அமைவாக பயனாளிகளின் பட்டியலை காட்சிப்படுத்தும் நடவடிக்கைகளை பிரதேச செயலகங்கள் முன்னெடுத்துள்ளன இதனை அடுத்து ஆளும் கட்சி அரசியல்வாதியின் உறவினர் சில பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் ஆகியோரை தொடர்பு கொண்டு பட்டியலை பட்டியலை காட்சிப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தின் அதிகாரி அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் எனவும் தெரிய வருகிறது இவைதான் உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அதோடு சேர்த்து எங்களோடு இப்போதுதான் ஈழ நாடு பத்திரிகையினுடைய அஹ் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய தலைப்புச் செய்திகளை மட்டும் ஆரம்பத்தில் பார்க்கலாம் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்தது பால்பண்ணை கிராமம் பிற பிரதேசங்களுடன் தொடர்பு துண்டிப்பு வாக்களிப்பை இந்தியா தவிர்த்தமை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு அல்ல ஜெனிவா குறித்து பாஜக கருத்து ஏப்ரலில் விசேட விவாதம் ஐந்து நாட்கள் கூடுகிறது பாராளுமன்றம் யாழ் வளைய பாடசாலைகளுக்கு ஒரு வாரத்துக்கு சிறப்பு விடுமுறை வடக்கில் நேற்று மட்டும் பன்னிரு தொற்றாளர்கள் கொரோனா தொற்றால் முப்பத்தைந்து வயது நபர் மரணம் நாடு கடத்துவதற்கு எதிராக ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டம் மூன்று பிள்ளைகளையும் தானே பொறுப்பேற்றார் பதுளை ஆயர் புலம்பெயர் அமைப்புகள் நபர்கள் மீது அதிரடி தடை விதித்தது இலங்கை அரசு ஏற்கனவே உள்ள பட்டியலில் புதிய பெயர்களும் இணைப்பு என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளை முழுமையாக பார்ப்பதற்கு முதல் இனி நாங்கள் காலை கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரிட்டன் தமிழர் பேரவை கனேடிய தமிழர் பேரவை உலகத் தமிழர் பேரவை ஆசி தமிழ் காங்கிரஸ் உட்பட ஏழு புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்தது இலங்கை அரசு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பட்டியலில் சேர்ப்பு வடக்கில் தொற்றாளர்களாக நேற்றும் பன்னிரண்டு பேர் இலங்கை மீண்டெள வேண்டும் ஐநாவின் தீர்மானம் குறித்து கரு கருத்து காங்கேசன்துறை க கடலில் வித்தியாசமான திரவப்படை யாழ் வர்த்தக சங்கத்தின் தலைவர் மீது சுகாதார பணிப்பாளர் குற்றச்சாட்டு ஆனால் அவரே முழு அளவில் மறுப்பு அரசியல் தீர்வு கட்டாயம் வேண்டும் சர்வதேசத்தின் விருப்பமும் இதுவே அரசிடம் திர்ச எம்பி இடித்துரைப்பு பொருளாதார தடைகள் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை ரத்து படை தளபதிகள் பிரதானிகளுக்கு பிரயாண தடை உட்பட பல நெருக்குவார நடவடிக்கைகள் இலங்கைக்குள் காத்திருக்கின்றன அரசுக்கு சம்பிக்க எச்சரிக்கை என்ற செய்தி இதில் அரசியல் தீர்வு கட்டாயமாக வேண்டும் சர்வதேசத்தின் விருப்பமும் அதுவே அரசிடம் திசையும் பேடித்துறைப்பு என்ற செய்தி காலை கதிர் பத்திரிகையில் இலங்கையின் தேசிய இன பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்குவது கட்டாயமானது இதனையே சர்வதேசமும் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்தி வருகிறது இவ்வாறு லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன

படை தளபதிகள் பிரதானிகளுக்கு பிரயாண தடை உட்பட பல நெருக்குவார நடவடிக்கைகள் இலங்கைக்கு காத்திருக்கின்றன அரசுக்கு சம்பிக்க எச்சரிக்கை என்ற செய்தி ஐநா மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கு பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க எச்சரித்துள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் போன்ற சலுகைகள் இல்லாமல் போகலாம் என்பதுடன் படை பிரதானிகளுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடையும் நீடிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேறுவதை தடுப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகளை தற்போதைய அரசு உரிய வகையில் முன்னெடுக்கவில்லை இதனால் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்கும் தான் தாக்கம் ஏற்பட போகிறது எனவே இதனை பாரதூரமானதொரு பிரச்சனையாக கருதுகிறோம் நல்லாட்சி அரசால்தான் தான் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றதொரு விம்பத்தை உருவாக்குவதற்கு தற்போதைய அரசு முயற்சிக்கிறது ஆனால் உள்நாட்டு விவகாரத்தில் சர்வதேசம் தலையிடுவதற்கான களத்தை மஹிந்த ராஜபக்சேவை அமைத்துக் கொடுத்திருந்தார் போர் முடிவடைந்த பின்னர் ஐநாவின் முன்னாள் செயலாளர் பான்கிமுனுக்கு இணைந்து கூட்டறிக்கை விடுத்திருந்தார் அதில் கூறலுக்கு இணக்கப்பா இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டது இந்த பொறுப்பு கூறல் தொடர்பில்தான் இன்று சர்வதேசம் கேள்வி எழுப்புகிறது இலங்கை தொடர்பில் முதலாவது தீர்மானம் முன்வைக்கப்பட்ட போது அதில் இலங்கை வெற்றி பெற்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டதால் ஆதரவு கிடைத்தது இதன் பிரகாரம் தான் நல்லிணக்க ஆணைக்குழு பரணகம ஆணைக்குழு ஆகியன அமைக்கப்பட்டன ஆனால் உரிய வகையில் நடவடிக்கைகள் இடம்பெறதா பெறாததால் தான் பாரதூரமான தீர்மானங்கள் நிறைவேறின இந்நிலையில் நல்லாட்சி அரசு வந்த பிறகு சர்வதேச நெருக்கடி குறைந்தது மின்சார கதிரை உள்ளிட்ட சர்ச்சைகள் இருக்கவில்லை வெளிநாடுகளில் வாழும் விடுதலை புலிகள் பலவீனம் அடைந்தனர் பொருளாதார இழப்புகள் ஏற்படவில்லை ஆனாலும் எவருடனும் கலந்துரையாடாமல் தீர்மானத்துக்கு இணையனுசரணை வழங்கியமை தவறான செயலாகும் எது எப்படி இருந்தாலும் ஒற்றையாட்சி இறையாண்மை ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் படையினரை நாம் பாதுகாப்போம் இதில் பின் போவதில்லை ஜெனிவா பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கவில்லை அதனை வைத்து உள்நாட்டில் பிரசாரம் செய்தது வெளிநாடுகளுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன அவற்றை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை மேற்குலகத்துக்கு அடிபணிய மாட்டோம் என சூளுரைக்கின்றனர் ஆனால் அமெரிக்காவின் கருணையால்தான் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியானார் என்பதை மறந்துவிட முடியாது இந்தியா ஜப்பான் தென்கொரியா நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவை பெற முடியாமல் போனமை தொடர்பில் இந்த அரசு பொறுப்பு கூற வேண்டும் அதேவேளை போருக்கு பின்னர் மனித உரிமைகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தற்போதைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக மாற்று கருத்துக்களை உடைய அரசியல்வாதிகள் வேட்டையாடப்பட்டனர் தற்போது கூட எமது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் இருபதாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் நீதிமன்றம் மற்றும் போலீஸ் ஆகியவற்றின் சுயாதீனம் ஆக்கப்பட்டது இவ்வாறு உள்நாட்டில் ஜனநாயகம் மனித உரிமைகளுக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளதையே ஐநா மனித உரிமைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது இங்கு ஜனநாயக கட்டமைப்பு உரிய வகையில் செயற்பட்டால் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை சர்வதேசத்துக்கு ஏழாது அதே போல தகுதியற்ற ஒருவரை வெளிவகார அமைச்சின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் ஒருவர் இருந்தாலும் அமைச்சின் செயலாளரை அமைச்சை வழி நடத்துகின்றார் இந்தியாவுக்கு இன்னும் தூதுவர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை முன்னால் தகுதியான அனுபவம் வாய்ந்தவர்களை ஜெனிவா அனுப்பப்படுபவர் தற்போது என்ன நடக்கின்றது குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் பயங்கரமானது ஒன்றாகும் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் இது வேறு வடிவில் கூட வரலாம் சர்வதேச விசாரணைக்கு வழி சமைக்கலாம் பொருளாதாரத்துக்கு மரண அடி கொடுத்து கொடுக்கும் விதத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கான சந்தை வாய்ப்பை மூடலாம் ஜிஎஸ்பி பிளஸ் போன்ற சலுகைகள் இல்லாமல் போகலாம் படை பிரதான பிரதானிகளுக்கான பயண நீடிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை காலைக்கதிர் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் அதுக்குள் ஒரு இடைவெளி தொடர்ந்து ஈழநாடு நாடு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வாக்களிப்பை இந்தியா தவிர்த்தமை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு அல்ல ஜெனீவா குறித்து பாஜகவினுடைய கருத்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து வாக்கெடுப்பில் இருந்து இந்தியா வெளியேறியதால் பிரேரணை தோற்றுவிடவில்லை எனவும் அதனை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு என எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பேச்சாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இருந்து இந்தியா விலகியமைக்கான காரணங்கள் தொடர்பில் நாராயணன் திருப்பதி ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார் வாக்கெடுப்பில் இருந்து இந்தியா வெளியேறியதால் தீர்மானம் தோற்றுவிடவில்லை எனவும் அதனை இலங்கைக்கு ஆதரவான நகர்வு என எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் நாராயணன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இன அழிப்புக்கு எதிராக கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கடுமையாக குரல் கொடுத்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முறை நாம் நம்மோடு சேர்ந்து பதினான்கு நாடுகளும் தங்களின் வாக்குகளை அளிக்காமல் வெளியேறியுள்ளன இதனால் இது இலங்கை இலங்கை இந்தியாவை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இனிவரும் காலத்தில் உருவாக்கப் போகின்றது பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் உட்பட பல நாடுகளின் உதவிகளை இலங்கை கோரியது தீர்மானம் வெற்றி பெற்றதற்கு காரணம் நம்மோடு சேர்ந்து வெளிநடப்பு செய்த நாடுகளையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் இந்தியாவின் ராஜதந்திரம் என்னவென்று எல்லோருக்கும் புரியும் அன்றைக்கு நாம் ஆட்சியில் இல்லை அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய குரல் கொடுத்தது இது மனித இன அழிப்பிற்கு சற்றும் குறைவில்லாதது என்று நாம் கூறியிருக்கின்றோம் எனவும் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருந்தார் கண்காணிப்பு வலயத்துக்குள் வந்தது பால்பண்ணை கிராமம் பிற பிரதேசங்களிடம் இருந்து தொடர்பு துண்டிப்பு திருநெல்வேலி பால்பண்ணை கிராமம் தொற்று கண்காணிப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதி வெளியார் செல்வதும் அங்கிருந்து மக்கள் வெளியேறுவதும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய தேவைகள் தொழில் நிமித்தம் செல்பவர்கள் தமது அலுவலக அடையாள அட்டையை சுட்டிக்காட்டி செல்ல முடியும் என்று யாழ் மாவட்ட செயலாளர் க மகேஷன் தெரிவித்துள்ளார் உலகம் சுற்றுகிறது தீர்மானம் தலையை சுற்றுகிறது அறிக்கை என்ற ஒரு செய்தியை ஜெனீவாவை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கிறது ஈழ பத்திரிகை அது எட்டாம் பக்கத்திற்கு செல்கிறது ஒரு மாதத்துக்குள் மூன்று நான்கு சிறு சிறு திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்டது பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்சலடின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட அத்தனை அம்சங்களும் தீர்மானத்தில் இடம்பெறவில்லை ஆனால் இலங்கை அரசு அடியோடு விரும்பாத சில விடயங்கள் இறுதி வரையில் இணைக்கப்பட்டன இந்த தீர்மானத்தையொட்டி சமூக ஊடகங்களில் இடம்பெற இடம்பெறும் தவறான இரண்டு சொற்பதங்கள் முதலில் நோக்க வேண்டும் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வாக்களிப்பு வெற்றி பெற்றது இவ்விரு சொற்பதங்களுமே இங்கு கரிசனைக்குட்பட்டவை தீர்மானத்தை முன்மொழிந்த பிரித்தானிய அரசு பிரதிநிதி தமது உரையின் ஆரம்பத்திலேயே இது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல என்று அழுத்தி குறிப்பிட்டிருந்தார் சமூக ஊடங்களில் குறிப்பிடப்படுவது போல இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்றால் இதனை நாங்கள் ஏற்கவில்லை என்றும் முழுமையாக நிராகரிப்பதாகவும் இலங்கை தரப்பு கூறுவதை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எனவே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது உண்மையானதும் உண்மைக்கு புறம்பானதாகும் அடுத்தது தீர்மானம் வெற்றி பெற்ற முற்றிலும் தவறான சொற்பதம் வெற்றி தோல்வி சொல்வதற்கு இது தேர்தல் அல்ல சர்வதேச அரங்கில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் பெரும்பான்மையால் நிறைவேறியது என்று குறிப்பிடுவதே பொருத்தமானதாகும் என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது கூடவே ஓரிரு தினங்களில் விடுதலையான இந்திய மீனவர்கள் என்ற செய்தி அதுவும் ஒன்பதாம் பக்கத்துக்கு செல்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காரணமா என்ற கேள்வியும் கேள்விக்குறியுடனான அந்த செய்தி நீண்டு செல்கிறது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் கீழ் ஐம்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் தேதி கைது செய்யப்பட்டு ஓரிரு நாட்களில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் இரண்டே தினங்களில் விடுதலை செய்யப்பட்டமை பல்வேறு தரப்பினர் இடையே பேசுபொருளாக மாறியுள்ளது மூன்று பிள்ளைகளையும் தானே பொறுப்பேற்றார் பதுளை ஆயர் பசறை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற கோர பஸ் விபத்தில் பெற்றோரை இழந்த மூன்று பிள்ளைகளையும் அவர்களின் குடும்பத்தாரின் விருப்பத்தின் பேரில் பதுளை கத்தோலிக்க மறை ஆயர் அதிவணக்கத்திற்குரிய வின்சென்ட் பெர்னாண்டோ ஆண்டகை பொறுப்பேற்றுள்ளார் ஈனியா வயது ஒன்பது ஆரோன் வயது எட்டு இவாஞ்சலினா வயது நான்கு ஆகிய மூன்று பிள்ளைகளுமே ஆயரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே வைத்தியர் ஒருவர் இம்மூன்று பிள்ளைகளையும் தத்தெடுத்து வளர்க்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் நேற்று முன்தினம் பதுலை மாவட்ட கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயரினால் பிள்ளைகள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தமது தாத்தா செபஸ்டியன் பெனடிக்ட் பாட்டி அய்யாசாமி செல்வநாயகி ஆகியோர் அரவணைப்பில் அமர்த்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளனர் இக்குடும்பத்துக்கான அத்தியாவசிய தேவைகள் பதிலை மறைமாவட்ட ஆயரின் ஆதரவில் நுணுகல புனித லூர்து அன்னை ஆலய பங்கு தந்தையினூடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் முழு கவனமும் ஆயரினால் கண்காணிக்கப்பட உள்ளது இப்பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளும் குடும்ப வாழ்வாதார தேவைகளும் உதவுகளை உதவுவதற்கு முன் வருவோர் ஆயரினால் மேற்கொள்ளப்படவிருக்கும் அறக்கட்டளை நிதியத்தின் ஊடாக உதவ முடியும் கடந்த சனிக்கிழமை பசறையில் நிகழ்ந்த விபத்தில் ஆண்டனி நோவா பெனடிக் மெடோனா தம்பதியினர் உள்ளடங்களாக பதினான்கு பேர் பரிதாபமாக பலியாகிய சோக சம்பவம் முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது நாடு கடத்துவதற்கு எதிராக ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி அதற்கு முதல் ஏப்ரலிலும் விசேட விவாதம் ஐந்து நாட்கள் கூடுகிறது பாராளுமன்றம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை ஐந்து நாட்கள் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைவாக ஏப்ரல் ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை விசேட தினமாக பாராளுமன்றம் கூட உள்ளது அன்று முற்பகல் பத்து மணி தொடர் ப பத்து மணி முதல் நான்கு மணி வரை முழு நாளும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக தெரிவித்திருந்தார் அன்றைய தினம் தேர்தல் முறையை மறுசீரமைப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கு பிரேரணையொன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்கும்படி முன்வைப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை நடத்திய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை ஐந்தாவது நாளாக ஏப்ரல் ஏழாம் தேதி நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக விசாரித்து தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஏப்ரல் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளவும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஆறாம் திகதி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான தீர்மானம் உள்ளிட்ட எட்டு விடயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன நாடு கடத்துவதற்கு எதிராக ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டம் தமிழ் புகலிடக் கோரிக்கையாளர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு ஜெர்மன் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமைக்கு கோரிக்கையாளர்களை தடுத்து வைத்துள்ளமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஜெர்மனியர்கள் வணிகம் ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ் புகலிடக் கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளன கொரோனா தொற்றால் முப்பத்து ஐந்து வயது நபர் மரணம் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் இருவர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கொழும்பு பதினைந்து பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயது ஆணூர்வரும் மற்றும் மாவநிலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் நேற்று இருநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது இதற்கமைய நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது புலம்பெயர் அமைப்புகள் நபர்கள் மீது அதிரடி தடை விதித்தது இலங்கை அரசு ஏற்கனவே உள்ள பட்டியலில் புதிய பெயர்களும் இணைப்பு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பலவற்றுக்கும் புலம்பெயர்ந்து வாழும் குறிப்பிட்ட அமைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட சிலருக்கும் இலங்கை அரசு தடை விதித்துள்ளது இது குறித்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது பயங்கரவாத சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த தடை விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் அதற்கு மேலதிகமாக புதிய பெயர்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்னவின் குணரத்னவினால் இது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் முதல் தடவையாக பதினாறு புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளையும் நானூற்றி இருபத்தி ரெண்டு தனிநபர்களையும் இலங்கை அரசு தடை செய்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் மைத்ரிபால ரணில் விக்ரமசிங் சிங் அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் எட்டு அமைப்புகளினதும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது தனிநபர்களினதும் தடை நீக்கப்பட்டது தற்போது வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் பல பெயருடைய பெயர்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன தடை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்த அமைப்புகள் தனிநபர்கள் தனி தடைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இதன்படி பிரித்தானிய தமிழர் பேரவை கனடிய தமிழ் காங்கிரஸ் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் தமிழர் பேரவை கனடிய தமிழர் தேசிய அவை தமிழ் இளையோர் அமைப்பு உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைப்புகள் சார்ந்த தனிநபர்கள் பெயர்களும் இந்த தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இவை தான் இன்றைய யாழ் குடாநாட்டை மையப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய முற்பக்க மற்றும் பிரதான செய்திகள் அந்த வகையில் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது டான் செய்திகள் அலைவர் பாருங்கள் நன்றி வணக்கம்